हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। सो इनकी नम वीडियो पाक पोरो अप्पडीना प्रॉब्लम्स बेस्ड ऑन कैलेंडर। प्रॉब्लम्स पाती अब एसएससी अपुरा टीएनपीएससी ग्रूप 4 ग्रूप 2 ला नरिया केपांग। सो इंदा प्रॉब्लम्स वंदु फुल्ला अदावदु जीरो ला इरुंदु हीरो वरैक्कुम फुल अंड फुल पाकलाम। ओके, फर्स्ट पाती कैलेंडर्स पर मत नालु कॉन्सेप्ट इरुक्कु, ओन्नोना पापोम। फर्स्ट ऑफ ऑल अब रोम्ब रोम्ब सिंपलाना कॉन्सेप्ट अब वन वीक्कु एतना डेस इरुक्कु, 7 डेस इरुक्का एल्लारुक्कुमे तेरियुम। अडुत्तु वन इयरुक्कु एतना वीक्स इरुक्कु, 52 वीक्स इरुक्कु प्लस वन आर डे, इदै ञापकम वच्चुक्कणुम। ஓகேவா, 1 ஆர் டே அதாவது ஒரு ஆர்டினரி இயர்ல 52 வீக் இருக்கும் பிளஸ் ஒரு ஆர் டே இருக்கும். அடுத்து ஒரு லீப் இயர் இருக்குன்னா ஒரு லீப் இயர்ல அதே 52 வீக்ஸ் தான், ஆனா வந்து இங்க 2 ஆர் டே இருக்கும். இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒன் இயர்னா 52 வீக்ஸ் இருக்கும், ஒன் ஆர் டே இருக்கும். ஒன் லீப் இயர்னா 52 வீக்ஸ் இருக்கும், ஆனா 2 ஆர் டே இருக்கும். ஓகே, இதை வச்சு ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, March 14, 2021 ஃபால்ஸ் ஆன் சண்டே, வாட் டே ஆஃப் த வீக் டஸ் March 14, 2022 லைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், March 14, 2021 வந்து சண்டேவா, அப்போது March 14, 2020 வந்து என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ இதை சால்வ் பண்ணுவோமா, என்ன பண்ணணும், March 14, 2021 என்ன டே கொடுத்துருக்காங்க, சண்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2021 அப்படின்றது வந்து லீப் இயரா அப்படின்றத மொதல் செக் பண்ணுங்கள். 2021 லீப் இயரா கிடையாது, ஸோ நான் லீப் இயர். நான் லீப் இயர்னா சாதாரண ஆர்டினரி இயர் தான். ஆர்டினரி இயருக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது, ஒரே ஒரு ஆட் டேஸ் இருக்கா, அப்போது ப்ளஸ் ஒன், அவ்வளோதான். ஸோ சண்டே ப்ளஸ் ஒன் பண்ணிங்க அப்படின்னா மண்டே, சண்டேக்கு அடுத்த நாள் என்ன, மண்டே. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, அதாவது March 14, 2022 என்ன டேவாக இருக்கும் அப்படின்னா மண்டேல இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 2014 லைஸ் ஆன் வெனஸ்டே, வாட் டஸ் த March 1, 2018 லைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் என்ன கொடுத்துருக்காங்க டேட்டாவில், 1 January 2014 வந்து வெனஸ்டே. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 2014 வந்து லீப் இயரா அப்படின்னு செக் பண்ணுவோம். 2014 லீப் இயரா கிடையாது. ஒரு ஒரு இயர் எப்படி லீப் இயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இயர் வந்து 4 டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். 4 டிவைட் ஆக என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 2 digits நம்பர் மட்டும் 4 டிவைட் ஆனால் போதும், அது வந்து லீப் இயர். ஓகேவா, ஸோ இந்த இது லீப் இயரா கிடையாது. 14 வந்து 4 டிவைட் ஆகாது, ஸோ வந்து இது லீப் இயர் கிடையாது. ஃபைன், ஓகே, 14 வந்து வெனஸ்டே சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 2018 வரைக்கும் நம்ம போகணும். ஸோ அடுத்து பார்ப்போமா, அப்போது 1 January 2015 என்ன இருக்கும், ப்ளஸ் ஒன், இதே மாதிரி தான். ப்ளஸ் ஒன் பண்ணால் என்ன வரும், இங்கே தேர்ஸ்டே வரும். ஓகே, அடுத்து 1 January 2016 என்னது, 2015 லீப் இயரா கிடையாது, ஸோ அதே ப்ளஸ் ஒன் தான். தேர்ஸ்டே அடுத்து என்ன வரும், ஃப்ரைடே. ஓகே, ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த 2016 வந்து லீப் இயரா, லீப் இயர்னால் என்ன பண்ணணும், 2 ஆர் டேஸ் ஆட் பண்ணணுமா. ஸோ 1 January 2017 என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் 2 பண்ணணும், ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டேவாக இருக்கும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 லீப் இயர் அப்படின்னா 2 டேஸ் ஆட் பண்ணணும், ஸோ சண்டே வரும். ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 1 January 2018. ஸோ 2017 லீப் இயராக கிடையாது, ஸோ ப்ளஸ் ஒன், சண்டே ப்ளஸ் ஒன் மண்டே. ஸோ இதோடைய ஆன்சரும் என்ன தான், மண்டே தான். ஓகேவா, ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 January 2014 வந்து வெனஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், 2014 வந்து லீப் இயராக அப்படின்னு செக் பண்ணணும், இது லீப் இயர் கிடையாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு இயரை ஒரே ஒரு டேவை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ வெனஸ்டேக்கு அடுத்த டே வந்து தேர்ஸ்டே. ஓகே, அடுத்து 2015 லீப் இயரா, இல்லை ஒரே ஒரு டே ஆட் பண்ணணும், ஃப்ரைடே. 2016 லீப் இயரா, ஆமாம் லீப் இயர், ஸோ ப்ளஸ் 2, 2 டேஸ் ஆட் பண்ணணும். ஸோ சாட்டர்டே சண்டே 2 டே ஆட், 2 டே அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ 2017 லீப் இயரா கிடையாது, ஸோ ப்ளஸ் 1 போட்டோம். ஸோ ப்ளஸ் 1 போட்டோம்னா மண்டே. இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா மண்டே. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8 June 2007 வந்து தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட்டு ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் டஸ் 8 June 2006 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 June 2006 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்றது அவங்க கேள்வி. முதல் நம்ம என்ன பார்த்தோம், அடுத்தடுத்த இயர் பார்த்தோமா, இது என்னது, பின்னாடி வர இயர். பின்னாடி வர இயர்னா ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி மைனஸ் ஒன். முதல் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி 2007 வந்து லீப் இயரா அப்படின்னு செக் பண்ணணும், லீப் இயர் கிடையாது. ஸோ அதனால தான் நான் மைனஸ் ஒன் போட்டிருக்கேன். ஸோ தேர்ஸ்டேக்கு முந்தின நாள் என்ன வரும், வெனஸ்டே வருமா, ஸோ வெனஸ்டே. இதோடைய ஆன்சர் என்ன தான், வெனஸ்டே தான். ஓகே,
ஓகே இந்த கான்செப்ட்ல லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க விமல் सेलिब्रेट्स इट्स वेडिंग ஆனிவர்சரி ஆன் 30th செப்டம்பர் 2000 which is Thursday அப்படினு சொல்லிருக்காங்க when will he celebrate her next wedding anniversary on the same day அதாவது என்ன இந்த क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படினா விமல் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து 30th செப்டம்பர் 2000 ல wedding anniversary கொண்டாடுறாரு அதுடைய டே என்ன அப்படினா Thursday क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இவர் இதே மாதிரி Thursdayல அதே கிழமையில எந்த வருஷத்துல அந்த wedding anniversary கொண்டாடுவாரு அப்படின்றதுதான் क्वेश्चन ஓகே இத எப்படி சால்வ் பண்றது அப்படினு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம என்ன பண்ணுவோம் 30th செப்டம்பர் 2000 என்ன கொடுத்திருக்காங்க Thursday கொடுத்திருக்காங்க ஓகே ஃபைன் அடுத்து நாம என்ன பண்ணுவோம் 2000 வந்து லீப் இயரா இல்லையா அப்படினு செக் பண்ணுவோம் 2000 லீப் இயரா ஆமா லீப் இயர் சோ என்ன பண்ணணும் +2 பண்ணணும் அதாவது Thursday +2 Thursday +2 பண்ணா என்ன வரும் Saturday அதாவது 30th செப்டம்பர் 2001 வந்து என்னவா இருக்கும் சாட்டர்டேவா இருக்கும் அடுத்து 2001 லீப் இயரா இல்ல 2001 லீப் இயர் கிடையாது 30th செப்டம்பர் 2002 வந்து சண்டே சரி ஓகே அடுத்து 2002 லீப் இயரா இல்ல சோ அதே மாதிரி +1 மண்டே அடுத்து 2004 பண்றதுக்கு முன்னாடி 2003 வந்து லீப் இயரான்னு பாப்போம் 2003 லீப் இயர் கிடையாது சோ +1 டியூஸ்டே தான் அடுத்து என்ன பண்ணுவோம் 2004 வந்து டியூஸ்டே வந்துருச்சு ஓகே ஃபைன் இப்போ 2004 வந்து லீப் இயரா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம் 2004 லீப் இயரா ஆமா 2004 லீப் இயர் தான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் +2 பண்ணுவோமா அப்ப இங்க என்ன வரும் டியூஸ்டே +2 பண்ணா Thursday சோ இதோட ஆன்சர் என்ன அப்படினா 30th செப்டம்பர் 2005 सो क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இதே Thursdayல எப்போ வந்து அவர் அடுத்த wedding anniversary கொண்டாடுவாரு அப்படின்றது தான் क्वेश्चन சோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அப்படினா 30th செப்டம்பர் 2005 ஓகே இது வந்து கான்செப்ட் 1 இதே மாதிரி கான்செப்ட் 2 கான்செப்ட் 3 இருக்கு அந்த वीडियोस அப்கமிங் वीडियोस அப்கமிங் டேஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू